கத்தர்க்கு ஸ்தோத்ராம் ஏசுவானவர் கல்வாரி சிலுவையில் மூன்று ஆணிகள் அடிக்கப்பட்டு தலையில் முல்கிரீடம் சூட்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கும்போது அந்த கல்வாரி சிலுவையில் ஏழு பூக்கள் பூத்தது ஒரு இறந்த வீட்டுக்கு போனால் அங்கே கேட்பாங்க கடைசியாக என்ன சொன்னாங்கன்னு அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அழுவாங்க அதே போலத்தான் இயேசுவும் கடைசியாக ஏழு வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தை தான் முதலாவது வார்த்தை மன்னிப்பு இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு மூன்றாவது வார்த்தை அரவணைப்பு நான்காவது வார்த்தை தவிப்பு ஐந்தாவது வார்த்தை தத்தளிப்பு ஆறாவது வார்த்தை அர்ப்பணிப்பு ஏழாவது வார்த்தை ஒப்புவிப்பு சிலுவையில் ஏசு சொன்ன வார்த்தைகளுள் மூன்றாவது வார்த்தையை உங்கள் முன் பேச கிருபை கொடுத்ததற்காக கத்தரை தொத்திருக்கிறேன் சிலுவையில் ஏசு சொன்ன மூணாவது வார்த்தை யோவான் எழுதின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் இருபத்தி ஏழாம் வசனம் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சிஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சிஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று வாசிக்கிறோம் இந்த வசனத்தை இரண்டாக பிரித்து பார்க்க போகிறோம் முதலாவது தாயாகிய மரியாலை பார்த்து அதோ உன் மகன் இரண்டாவது யோவானை பார்த்து அதோ உன் தாய் முதலாவது தாயாகிய மரியாலை பார்த்து அதோ உன் மகன் இயேசு ஒரு சிறந்த மகன் என்று மரியாளுக்கு தெரியும் இயேசுவுக்கு என்னென்ன துன்பம் வரும் என்றும் அவளுக்கு தெரியும் ஏசப்பா எவ்வளோதான் ஸ்பெஷலாக இருந்தாலும் ஒரு தாய் என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அதை கரெக்டாக செய்தால் இந்த மரியாள் கல்வாரி சிலுவையில் ஏசு தொங்கிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவருடைய ரத்தம் ஆறாய் ஓடுகிறது சுமார் இருபது மணி நேரம் அவரை துன்பப்படுத்தினார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இயேசு தொங்கிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிற எந்த தாயானாலும் மனம் கதறும் என்னத்தான் இயேசுவை பற்றி அறிந்தாலும் ஒரு தாயின்னு எடுத்துக்கொண்டா மனம் கதறத்தான் செய்யும் இயேசுவை பற்றின திற்கு தரிசனம் அறிந்தாலும் அவர் எங் ஸ்டேஜில் மறிப்பார் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அந்த நேரத்தில் தன்னை யார் காப்பாற்றுவார் என்னை அரவணைக்க யாருமில்லையே இனிமேல் யாரை தேடி போவேன் யார் எனக்கு பாதுகாப்பு யார் என்னை தேற்றுவது என்று கலங்கி கொண்டு நிற்கிறார் இயேசுவின் தாயாகிய மறியால் அந்நேரத்தில் மறியால் இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல உம்மை நம்பியே தேடியே ஓடி வருகிறேன் பாருமே சுவை என்ன பாருமே சுவே கையை பிடிச்சிட்டு என்ன நடத்துமே சுவை கவலை எண்ணில் பெருகும் போது கலங்கி போகிறேன் வேலையில் சொல்ல முடியாமல் எனக்குள்ளழுகிறேன் யாருமில்லை தேற்றிட யாருமில்லை உதவிட யாருமில்லை தேற்றிட யாருமில்லை உதவிட பாருமே சுவே என்ன பாருமே சுவே கையை பிடிச்சிட்டு என்ன நடத்துமே சுவே ஏ சுவே எனக்கு என்று யாருமே இல்ல இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை என்று பாடியிருக்கலாம் மரியாளின் மனதின் யோசனையை அறிந்த இயேசுவானவர் மரியாலை பார்த்து அதோ உன் மகன் என்றார் இயேசுவுக்கு தெரியும் ஒரு தாயின் வேதனை என்னவென்று ஒரு ஏழை விதவை தனக்கு கன்பாயிருந்த ஒரே மகன் மறித்தான் அவனை பாடையில் வைத்து கொண்டு செல்லும்போது இயேசுவானவர் தாயின் கதறலை அறிந்து அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார் என்ற வசனத்தின்படி இயேசுவானவர் அந்த தாயின் வேதனையை நன்கு அறிந்து அந்த வாலிபனை உயிரோடு எழுப்புகிறார் இன்றைக்கு நாமலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் உறவுகளால் பிரிக்கப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தோமானால் ஆண்டவர் இன்று நமக்கு புதிய உறவுகளை புதிய அரவணைப்புகளை கொடுப்பதற்கு வல்லமை இருக்கிறார் இரண்டாவதாக யோவானைப் பார்த்து அதோ உன் தாய் இதை நாம் இரண்டாக பிரிக்கலாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருத்தலின் பயன் இரண்டாவது காத்திருத்தலின் பயன் முதலாவது முடிவு பரியந்தம் நிலைத்திருத்தலின் பயன் இந்த வார்த்தையை ஏன் யோவானிடம் சொல்ல வேண்டும் என்று யோசித்தால் மத்தையு பதிமூணு மார்க்கு ஆறில் இயேசுவுக்கு அநேக சகோதரிகள் சகோதரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு அவருடைய சகோதர சகோதரிகளை பார்த்து நான் போகிறேன் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் இயேசுவானவர் யோவானை பார்த்து சொல்லுகிறார் அதோ உன் உண்டா என்று எந்த நோக்கத்தினால் ஆண்டவர் இதை யோவானிடம் சொன்னார் என்று தியானிக்கப் போகிறோம் இயேசுவின் மூன்றரை வருட ஊழியத்தில் பனிரெண்டு பேர் இருந்து ஊழியம் செய்தார்கள் என்று நமக்கு தெரியும் அந்த பனிரெண்டு பேருக்கு கீழ் அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்பற்றினார்கள் இவர்கள் இயேசு எங்கே போனாலும் இவர் கூடத்தான் போவோம் என்று இவரோட ஊழியத்தில் இவரை பின்பற்றினார்கள் என்ற சரித்திர காரியம் சான்றாயிருக்கிறது இயேசு அற்புதம் செய்யும் போது கூட இருந்தவர்கள் அதிசயம் செய்யும் போது கூட இருந்தவர்கள் நன்மை நிறைய நடக்கும்போது கூட இருந்தவர்கள் எல்லாமே இருக்கும் போது இயேசுவோடு இருந்தார்கள் ஆனால் ஆண்டவருக்கு பிரச்சனை போராட்டம் அவருக்கு நெருக்கம் என்று சொன்னபோது ஒருத்தரும் அவர் கூட இல்லை இயேசுவின் சீசனாகிய யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்து விட்டு தூக்குமாட்டி செத்துட்டான் இன்னொருவன் பேதரு மூணு முறை மறுதளித்தான் மீதி ஒன்பது சிஷரும் ஆள் அட்ரஸே இல்லாமல் ஓடிப்போய்விட்டார்கள் அவர்கள் மட்டுமா அவர்களுக்கு கீழிருந்த ஆயிரக்கணக்கான பேரையும் காணும் இவர்கள் ஒருவேளை கொல்கத்தாவில் அறையப்பட்ட இயேசுவை வேடிக்கை பார்த்திருக்கலாம் ஆனால் தேவன் ஏன் யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று தன் தாயை பராமரிக்கும் பொறுப்பை ஏன் அவரிடம் கொடுத்தார் என்று நாம் உற்று கவனித்தோமானால் யோவான் எவ்வளவு போராட்டம் இருக்குது எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்பதை நன்கு அறிந்தான் ஏன்னா ஆண்டவரை சிலுவையில் அறைந்தவுடன் எல்லாரும் ஓடிவிட்டார்கள் என்ன வந்தாலும் சரி என்று இயேசுவின் அருகே நின்றான் யோவான் யோவான் துணிச்சலோடும் வைராக்கியத்தோடும் சிலுவையின் பக்கத்தில் நின்றான் அந்த துணிச்சலையும் வைராக்கியத்தையும் ஆண்டவர் பார்த்து தன் தாயை பராமரிக்கும் பொறுப்பை கொடுத்தார் வசனம் சொல்கிறது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் யோவான் கடைசி வரைக்கும் இருந்தபடியால் இயேசு யோவானிடம் தன் தாயை ஒப்படைக்கிறார் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கிறிஸ்துவுக்கு எதிராக அநேக காரியங்கள் இப்போ நம்ம நாட்டுல நடக்குது நாம் சர்ச்சுக்கு போகிறோம் நாம் ஜெபம் பண்ணுகிறோம் பைபிள் ரீட் பண்ணுகிறோம் அப்போ நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம் என்று நினைக்க கூடாது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் யோவானுக்கு தேவன் பொறுப்பை கொடுத்தது போல நமக்கும் நம்மளையும் நம்பி இந்த இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நிறைய பொறுப்புகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இரண்டாவதாக காத்திருத்தலின் பயன் ஆண்டவரை மூணாம் மணி வேளையில் சிலுவையில் அறைகிறார்கள் ஆண்டவர் மறிக்கும் போது ஒன்போதாம் மணி வேலை என பைபிளில் ரெக்கார்ட் ஆகியிருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் சிலுவை பாடுகள் ஏற்கனவே இருபது மணி நேரம் இப்ப இப்போ இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் அந்நேரத்தில் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் முதல் நாற்பத்தி நான்காம் வசனம் வரை நாம் தியானித்தோமானால் அந்த வழியா போனவர்கள் வேதபாரகர் போர் இவர்கள் மட்டுமா அவரோடு சிலுவையில் அறையப்பட்டவனும் அவர் நிந்தித்தான் இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள் இகழ்ந்தார்கள் என நாம் வேத பகுதியில் தியானித்தோம் அவர்கள் இயேசுவை மட்டும் இழந்திருக்க மாட்டார்கள் கூட இருந்த யோவானையும் சேர்த்துதான் நிந்தித்திருப்பார்கள் எப்படியெனில் ஒரு சிறிய கதை நானும் என் கூட ஒருவரும் செல்கிறோம் நான் ஒரு சிறிய தவறை செய்துவிட்டேன் அப்பொழுது எனக்கு மட்டுமா திட்டு கூட இருக்கிறவனுக்கும் சேர்த்துதானே திட்டுவிழும் அதுபோலத்தான் யோவானுக்கும் திட்டு விழுந்திருக்கும் யோவானுக்கு திட்டு விழும்போது அவன் மனம் அடிவாயிருக்கலாம் அவன் இயேசு விட்டு போயிருக்கலாம் ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை அவன் ஆறு மணி நேரம் ஏசப்பாவின் பாதப்படியில் காத்து கிடக்கிறான் காத்து கிடந்ததினால் ஆண்டவர் என்ன பண்ணினார் என்றால் மறுதழுத்த பேதிருவை ஊழியத்தில் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் சந்தேகப்பட்ட தோமாவை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார் பயந்து ஓடின மத்தையும் மார்க்கு லூக்கா எல்லோரையும் பயன்படுத்தினார் ஆனால் இவர்களுக்கெல்லாம் செய்யாத ஒரு காரியத்தை இந்த யோவானுடைய வாழ்க்கையில் செய்தார் ஏனென்றால் இவன் பரியந்தம் இயேசுவின் பாதத்தில் காத்திருந்தபடியால் அவனுக்கு இப்ப நடக்கிற காரியம் இனிமேல் நடக்க போகிற காரியம் இதற்கு முன்பாக நடந்த காரியம் இது எல்லாவற்றையும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே யோவானுக்கு வெளிப்படுத்தினார் பிரியமானவர்களே காத்திருக்கும்போது அதன் பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை குறித்ததான திட்டங்களையும் தரிசனங்களையும் நமக்கு வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார் தேவன் யோவானை வித்தியாச முறையில் கொண்டு போனார் எத்தனை பேர் நம்மளை பார்த்து கேட்டிருப்பாங்க நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகணுமா நீ அங்க போய் என்ன பிரயோஜனம் உன் கணவன் உன் படிப்புல முன்னேற்றம் இல்ல அப்படி யார் உங்களை இகழ்ந்தாலும் ஆண்டவர்க்கென்று வைராக்கியமா அவருடைய பாதத்தில் காத்திருந்தால் யோவானுக்கு ஆண்டவர் எப்படி எதிர்காலத்தை குறித்த திட்டத்தையும் ரகசியத்தையும் கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கும் கொடுக்க அவராயத்தமாக இருக்கிறார் ஒரு மனிதனுக்காக காத்திருக்கும்போது அது வேஸ்ட் ஆகலாம் ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆண்டவர் யூதனுக்காகத்தான் வந்தார் ஆனால் மறித்தது என்னவோ உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் நினைச்சிருந்தா வல்லமையும் அபிஷேகம் எல்லாவற்றையும் யூதருக்கே கொடுத்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி பண்ணல பவுல் சொன்னபடி உள்ளானதை அவமாக்கும்படிக்கு உலகத்தின் இழிவுகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளும் ஆகிய நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் இயேசு தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்தார் எபேசியர் ஆறு ஒன்று ரெண்டு வசனத்தில் சொல்லப்பட்டபடி தாய் தகப்பனை கணம் பண்ணினால் நீண்ட நாள் வாழலாம் என்று கட்டளை மட்டும் கொடுக்கல அந்த கட்டளையை நிறைவேற்றியும் காட்டினார் தான் தன் தாயை கவனிக்க முடியவில்லை என்று இயக்கத்தால் தனக்கு இருந்த சீஷனிடம் ஒப்படைக்கிறார் பேரன் செய்து எதிர்பார்க்குறாங்க தூரத்தில் இருக்கிற தன் மகன் ஒரு ஃபோன் வராதா கல்யாணம் முடிஞ்ச தன் இருந்து ஒரு ஃபோன் வராதா என்று தானே எதிர்பார்க்கிறார்கள் வேறு ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா யோசிக்க ஒரு கதை ஒரு முதியவர் ஃபோன் கடையில் போய் ஃபோன் ரிப்பேர் பா இருக்கதான் பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு அதற்கு அந்த கடைக்காரர் வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு ரிப்பேர் இல்லை தாத்தா நல்லா தான் இருக்குது ஃபோனு அப்படின்னு சொல்லி அவரோட ஃபோனில் இருந்து அவ தாத்தாவோட மொபைலுக்கு ரிங் போகுதான்னு பார்க்குறாரு தாத்தாவோட மொபைலில் ரிங் போகுது அந்த தாத்தா ஒருத்தடத்தோடு சொல்கிறாரு அப்போ எதற்கு என்னோடய பிள்ளைங்க வந்து ஃபோன் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு போகிறாரு ஆமாம் வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸை கவனிக்கிறோம்மா முதல் யோசிங்க சரியா அடுத்து சிந்தித்து செயல்பட வேண்டிய விஷயங்கள் முதலாவது நாம் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக நிற்கும் போது ஆண்டவர் பொறுப்பை கொடுக்கிறார் இரண்டாவது அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் காத்திருக்கும்போது நம்மளை நம்பி ரகசியங்களையும் திட்டத்தையும் உயரிய பொறுப்பையும் தருவார் இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் தர வல்லமை இருக்கிறார் இயேசு நமக்காக நம்முடைய பாவத்திற்காக மறித்தார் நமக்காக உயிர்த்தார் எனவே அவர் மறுபடியும் நமக்காக சீக்கிரமாக வருவார் எனவே நாம் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக இருப்போம் அவருடைய பாதத்தில் காத்திருப்போம் பெற்றோர்களை கனம் பண்ணுவோம் பெரியோரை மதிப்போம் யோவானைப் போல பரலோக தரிசனங்களை கண்டு பரலோகத்தில் பிரவேசிப்போம் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளையும் கேட்ட நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ